بسم الله الرحمن الرحيم. السلام عليكم. الحمد لله. ரெண்டு புத்தகங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கும், ரியாலு ஜஞ்சானி அப்படின்ட்டு, பில் வசூலி வல் அவுசான் அப்படின்ட்டு. இது வந்து ஜஞ்சானியினுடைய விளக்க உரை. சரிங்களா, நம்ம படித்தோம்ல, பாடம் படித்தோம்ல, அந்த ஜஞ்சானியுடைய விளக்க உரை. இது ஒரு அன்பளிப்பு. அடுத்த இரண்டாவது புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா, மீசானுல் முஅத்தல் மா தஹ்லீல் உசூல் அப்படின்னு இந்த கிதாப் வந்திருக்கும். இதுதான் வந்து என்னென்னா நமக்கு அந்த ப்ராஜெக்டுக்கு அசைன்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம். இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எட்டாவது பக்கத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்லுன் ஃபில் மால் மாதி அல் மஅரூஃப் அல் முஸ்பத் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா, அப்போ இது வந்து முஸ்பத்தை பற்றி பேசக்கூடியது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஹீஹுன்னு போட்டு லரபாவை போட்டிருக்கோம். ரெண்டாவது மஹமூஸுன்னு போட்டு அக்கலை அக்கலா போட்டிருக்கோம். மிசால்னு போட்டு வாழதை போட்டிருக்கோம். அதுக்கடுத்து அஜுவஃப்னு போட்டு காலை போட்டிருக்கோம். அடுத்தது நாக்கிஸ்னு போட்டு தா போட்டிருக்கோம். அடுத்தது லஃபீஃப் மஃப்ரூக் போட்டு வக்கா போட்டிருக்கோம். அடுத்தது லஃபீஃப் மக்ருன்னு போட்டு தவா போட்டிருக்கோம். அடுத்தது முலாஃபுன்னு போட்டு சர்ரா சர்ரா அப்படின்ற சர்ஃப் வரதை என்ன செய்ய முடியும், நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா, அதே மாதிரி அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது பாடத்தில் ஃபஸ்லுன் ஃபில் மாதி அல் மஅரூஃப் அல் மன்ஃபி அப்படின்ட்டு, அதில் வந்து இல்லை அப்படின்ட்டு நெகட்டிவுடைய மீனிங் வந்தால் என்ன அர்த்தம் வரும் அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. சேம் அதே மாதிரி முதல்ல சஹி வரும், ரெண்டாவது மஹமூஸ் வரும், மிசால் வரும், அஜோஃப் வரும், நாக்கிஸ் வரும், லஃபீஃப் மஃப்ரூக் வரும், லஃபீஃப் மக்ரூன் வரும், அடுத்து முதாஃப் வரும். அதுக்கடுத்து நீங்கள் ஒவ்வொரு ஃபஸ்லாகவே என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அதாவது நம்ம என்னது ஏற்கனவே மோஜம தஸ்ரீஃப் அஃபாலில் கொடுத்தது தான் இதில் இருக்குது. இருந்தாலும் மோஜம தஸ்ரீஃப் அஃபாலில் நமக்கு தெரியும், நம்ம ஒரு சார்ட்டு கொடுத்துருந்தோம். அதில் வந்து என்னது வெறும் மாதி முதாரி மட்டும்தான் இருக்கும். மோஜம தஸ்ரீஃப் அஃபால் வந்து என்னது மாதி முதாரி, அதோடைய மஜ்ஹூல், அதுக்கடுத்து அம்ரு இருக்கிறத என்ன நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து என்னென்னா லம்மு வச்சு லன்னு வச்சு ஃபக்கீலா நூனு ஹஃபீஃபா நூனு என்னென்ன நம்ம ப்ராஜெக்டில் கொடுத்துருக்கோமோ எல்லாத்துக்குமே என்ன செய்யும், உதாரணங்கள் என்ன செய்யும் இருக்கும். அதே மாதிரி இஸ்மு ஃபாயிலை பற்றி படிக்கிறவங்க வந்து என்னது 68வது பக்கத்துக்கு போயிட்டிங்கன்னா இஸ்மு ஃபாயில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 71ல் இஸ்மு மஃபூலு. அடுத்து ஆழத்தை பற்றி எடுக்கிறவங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 72ல் இருக்குது. அடுத்து இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான் அதில் பார்த்தீங்கன்னா 74ல் இருக்குது. சரிங்களா, அடுத்து அந்த மர்ரத்து ஹையத்து இது எழுதுகிறவங்க பார்த்தீங்கன்னா இஸ்முல் ஹாலாத் அப்படின்னு போட்டு இருக்குது. அடுத்தது மஸ்தரை பற்றி எழுதுகிறவங்களுக்கு 77ல் இருக்குது. இப்படி நீங்கள் டாப்பிக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் என்ன செய்யும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். இந்த புத்தகத்தில் வந்து என்னது பேஜ் நம்பர் 3, 4, 5 இதில் வந்து என்னது பொருளடக்கம் இருக்குது. நீங்கள் அந்த பொருளடக்கத்தை பார்த்துட்டு உங்கள் டாப்பிக்கை நீங்கள் பார்த்துட்டு என்ன செய்யலாம், போய் பார்க்கலாம். ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் இந்த அசைன்மெண்ட்டுக்கு. வேறு ஏதாவது டவுட்டுனா இன்ஷால்லாம் செய்யுங்க, கேளுங்க. மற்றொன்று வந்து என்னது இது ஜஞ்சானியுடைய விளக்க உரை. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எடுக்கிற பாடத்தை இதை பாருங்கள், படிக்க முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு 60% கிட்ட உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும் புரியும். அப்படி புரியாத பட்சத்தில் என்கிட்ட கேளுங்க. இன்ஷால்லாம் இந்த புத்தகத்துலேருந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த புத்தகத்துலேருந்து கூட நீங்கள் என்னது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு என்கிட்ட என்ன செய்யலாம், நீங்கள் டவுட்டுகளை கேட்டு கிளியர் பண்ணலாம் இன்ஷால்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும், பரக்கல்லாஹு ஃபீக்கும்.